வணக்கம் ஃபேக் நியூஸுக்கும் ஃபேக்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசந்தான் லைக் ஃபேக் நியூஸை ஷேர் பண்ணாதீங்க உண்மையான நியூஸை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ நமது நாட்டை கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்தி வந்தனர் வெள்ளையர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று எண்ணற்ற தலைவர்கள் போராடி பல்வேறு இன்னல்களை சந்தித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு காந்தியடிகள் மேற்கொண்ட வெள்ளையனே வெளியேறு என்ற இயக்கம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது அதன் பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அதாவது இன்று ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை விட்டு சென்றனர் அப்போது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மூவர்ண கொடி ஏற்றப்பட்டு சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது முக்கியமாக சுதந்திரம் பெற்ற அன்றைய தினம் சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் இருந்த பிரிட்டிஷ் அரசின் ஜக் கொடி இறக்கப்பட்டு முதல் முறையாக நம் தேசிய கொடி ஏற்றப்பட்டது அந்த கொடி இன்றுவரை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பதுதான் சுவாரஸ்யமே காற்று நுழையாத மரப்பெட்டியில் கண்ணாடியால் மூடப்பட்டு கிட்டத்தட்ட எழுபத்தி இரண்டு ஆண்டுகளாக இந்த தேசிய கொடி பாதுகாக்கப்பட்டு வருகிறது மூடியே இருப்பதால் பெட்டிக்குள் இருக்கும் ஈரப்பதத்தை உறிஞ்ச கொடியை சுற்றி ஆறு டப்பாக்களில் சிலிக்கா ஜெல் வைக்கப்பட்டுள்ளது சுற்றுப்புற மாசுகளால் கொடி பாதிக்கப்படாமல் இருக்க குளிரூட்டப்பட்ட இருட்டு அறையில் வைத்துள்ளனர் பார்வையாளர்கள் உள்ளே வந்தால் மட்டுமே அதை சென்சார் மூலம் உணர்ந்து விளக்குகள் எரியும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது பன்னிரண்டு அடி அகலமும் எட்டு அடி உயரமும் கொண்ட இந்த தேசிய கொடி தூய்மையான பட்டு துணியால் ஆனது இந்த தேசிய கொடியானது லேசாக மங்கியுள்ளது என்றாலும் இந்தியாவிலேயே சுதந்திரம் பெற்ற அன்று ஏற்றப்பட்ட கொடிகளில் வரை பாதுகாத்து வைத்திருப்பது இந்த கொடி மட்டும்தான் என்பது தனிப்பெரும் சிறப்பாகும் நம் கோட்டையில் பாட்டுலி வீசி பறந்த தேசிய கொடியை இந்த சுதந்திர தின விழாவில் நினைவு கொண்டு பாதுகாப்போம்